ஹரி ஓம். திருக்கடையூரில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அபிராமி தேவியினுடைய திருக்கடைக்கண் பார்வையினாலே அபிராமி பட்டர் அருளி செய்ததான அபிராமி அந்தாதி பதிகம் 27. உடைத்தனை வஞ்சப்பிறவியை உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை பத்மபதயுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின்னருட்புணலால் துடைத்தனை சுந்தரி நின்னருள் ஏதென்று சொல்லுவதே உடைத்தனை வஞ்சப்பிறவியை உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை பத்மபதயுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின்னருட்புணலால் துடைத்தனை சுந்தரி நின்னருள் ஏதென்று சொல்லுவதே என்பது அபிராமி அந்தாதியினுடைய பதிகம் 27. இதனுடைய பொருள் விளக்கம். அபிராமி அன்னையே, என் நெஞ்சிலே மண்டி கிடந்ததாகிய ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மூன்று மலங்களையும் மும்மலங்களையும் நின்னுடைய அருட்பார்வை என்னும் நீராலே நீ அகற்றி அருளினாய். பக்திக்கணல் வீசும் அன்பான உள்ளத்தினை அழைத்தாய். நின் அருட்பார்வை என்னும் நீராலே அகற்றி அருளினாய். நின் திருப்பாதங்களையும் என் சிரம் மீது கொள்ளும் பணியையும் நீ எனக்கே அருளினாய். என் பிறவி பிணியை அகற்றினாய். அதனாலே என்னுடைய கல் நெஞ்சம் கனிந்து பக்தி சுரந்த உன்னுடைய திருவருளை அம்மா நான் எப்படி புகழ்வேன். பேரழகு வடிவே, நின் அருளை நான் எப்படி வாய்விட்டு உரைப்பேன் அம்மா என்பதாக அபிராமி பட்டர் பதிகம் 27 பொருள் விளக்கம் அமைந்திருக்கிறது. மீண்டும் ஒரு முறை பதிகம் 27 பார்ப்போம். உடைத்தனை வஞ்சப்பிறவியை உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை பத்மபதயுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின்னருட்புணலால் துடைத்தனை சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவதே. 27வது பதிகத்தினுடைய பாராயண பலன், மனநோயிலே இருந்து பூரணமான குணமடைய பொருள் உணர்ந்து பதிகம் 27 பாட வேண்டும், பாராயணம் சொல்ல வேண்டும், அருள் கிடைக்கும். அபிராமியினுடைய திருவருள் நமக்கு நிச்சயமாக சித்திக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஹிந்த்.